தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் உங்களை எல்லோருக்கும் திருக்குறள் பகுதிக்கு வரவேற்கிறேன் ஒரு ஊரில் தையக்கார் ஒருத்தர் தன்னோட கடையில் துணியை தைச்சிட்டு இருந்தார் அவரோட பையன் பக்கத்தில் இருந்து அவர் எப்படி வேலை செய்கிறாருன்னு பார்த்துட்டு இருந்தான் தையக்கார் ஒரு புது துணியை எடுத்தார் அதை அழகாக பளபளக்கிற கத்திரிக்கோளால் துண்டுகளாக வெட்டினார் அப்புறம் கத்திரிக்கோளை கால் பக்கத்தில் போட்டுட்டு துணியை சின்ன ஊசியால் தைச்சார் துணியை தைச்சி முடித்ததும் அந்த ஊசியை எடுத்து தன்னோட தலையில் இருந்த தொப்பியில் பத்திரமாக குத்தி வச்சுக்கினார் இதை பார்த்துட்டு இருந்த அவர் பிள்ள அவர்கிட்ட அப்பா கத்திரிக்கோள் விலை ஜாஸ்தி அழகாகவும் இருக்குது அதை அலட்சியமாக காலடியில் போடுற ஊசி சின்னது காசும் கம்மி ஆனால் த அதை தலையில் பத்திரப்படுத்தி வைக்கிறிய அது ஏன் அப்படின்னு கேட்டான் அதுக்கு தையக்காரரு நீ சொல்கிறது உண்மைதான் கத்திரிக்கோள் அழகாக விலை அதிகமாக இருந்தாலும் அதோட செயல் வெட்டுறது ஆனால் ஊசி சின்னதாகவும் மலிவாகவும் இருந்தாலும் அதோட செயல் சேர்க்கறது ஒருத்தவங்களோட மதிப்பு அவங்க செய்யற செயலை கொண்டு தான் தீர்மானிக்கப்படுது அவங்க உருவத்தை வச்சு இல்லை அப்படின்னு சொன்னார் இதே தான் திருவள்ளுவர் தன்னோட இரநூத்தி எழுபத்தொம்போதாவது திருக்குறளை கூடா ஒழுக்கொன்ற அதிகாரத்தில் கனை கொடியது யாழ்கோடு செவ்விதாங்கன்ன வினைப்படு பாலால் கொழல் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதனோட பொருள் என்னன்னா வடிவத்தில் நேராக இருந்தாலும் செயலால் அம்பு கொடியது யாழ் வளைஞ்சி இருந்தாலும் அது செயலாள இனிய ஒளியை எழுப்பக்கூடியது அதனால் தோற்றத்தால் இல்லாமல் செயலாள மனிதரை எட போடணும் அப்படின்றது தான் திருக்குறள் மீண்டும் ஒரு முறை கனை கொடியது யாழ்கோடு செவ்விதாங்கண்ண வினைப்படு பாலால் கொளல் மீண்டும் ஒரு எல்லோருக்கும் திருக்குறள் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்